சாய்ராம் என்ன கேட்டிருக்காருனா, அல்சர் கேர் டியூரிங் ப்ரெக்னன்சி நான்வெஜ் எடுத்துக்கலாமா, சிட்ரஸ் ஃப்ரூட் சாப்பிடலாமா? அல்சர் கேர் டூரிங் ப்ரெக்னன்சி சேம் செட் ஆஃப் உணவு தான் நம்ம பரிந்துரைக்கிறோம். லைட் உணவாக இருக்கணும், அதிகமாக டைஜஸ்ட் ஆக தேவையான ரொம்ப ஹார்டான உணவு, ஸ்பைசியான உணவு இருக்கக்கூடாது. நான்வெஜ் எடுத்துக்கலாமான்னா தாராளமாக எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கணும், உங்களை ஹர்ட் பண்ணாத அளவுக்கு அதில் பயன்படுத்தக்கூடிய மசாலா இஞ்சி பூண்டெல்லாம் வச்சு கம்மியாக எடுத்துக்கோங்க. சிட்ரிக் ஃப்ரூட் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். சிட்ரிக் ஃப்ரூட் இருந்ததுன்னா அல்சர் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து, எனக்கு அல்சர் இருக்குது, வெயிட் லாஸும் ஆகுது, ரெமெடி சொல்லுங்கன்னு ஞான பிரகாஷ் கேட்டிருக்காரு. ஏற்கனவே அல்சருடைய நிறைய போட்டிருக்கணும்பா, இருந்தாலும் ஒரு டைம் நான் சொல்கிறேன். ப்ரோட்டீன் உணவுகளை கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. உணவுகளை அடிக்கடி சாப்பிடுங்க. ஒரு 24 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ உணவு உட்கொள்வீங்களோ அதில் இன்னும் ஒரு 10% அதிகமாக எடுத்துக்கிட்டு வாங்க, வெயிட் லாஸ் இல்லாமல் பார்த்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி வெயிட் கெயின் பண்ணணும் அல்சர் இருந்தால் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், வெயிட் கெயின்காக என்ன போட்டிருந்தோன்னா முந்த வாழைப்பழம் மற்றும் தேங்காய்ப்பூ பேரிச்சி மிளகாய் காம்பினேஷனில். அந்த வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்து அந்த வீடியோப்படி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வாங்க, வெயிட் கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும். கோட் கொலஸ்ட்ரால் இஸ் க்யூர் அல்சர் ஸ்டமக் பேர்ன் அப்படின்னு கேட்குறாரு. என்னென்னா, ஆட்டோட கொழுப்பு, அதாவது இந்த சுத்து கொழுப்புன்னு சொல்லுவாங்க. நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட ஃபோன் கன்சல்டேஷன் பேசும்போது கேட்பாங்க, ஆட்டோட சுத்து கொழுப்பு சாப்பிட்டா எனக்கு வந்து அல்சர் சரியாயிரும் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க அப்படின்னு. பொதுவாக எந்த ஒரு மாம்ச வகையையும் குறிப்பிட்ட மாம்சத்தை சாப்பிட்டா எனக்கு இறப்பைப்புண் சரியாகும் அப்படின்னு எந்த எவிடன்ஸும் கிடையாது. குடல் சாப்பிட்டா குடல் புண் சரியாயிரும், ஆட்டோட இறப்பை சாப்பிட்டா இறப்பைப்புண் சரியாயிரும், நுரையீரல் சாப்பிட்டா நுரையீரல் நோய் எனக்கு சரியாயிரும், ஆட்டோட கணையத்தை சாப்பிட்டா என்னோடய கணை நோய் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் எந்த விதமான அறிவியல் பூர்வமான ஆதாரமும் கிடையாது. ஆனால் நீங்கள் அசைவம் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த யூஷுவலாக வரக்கூடிய பாக்கெட்டில் வரக்கூடிய மசாலாக்கள் தவிர்த்து கை மசாலாவாக அரைச்சி ரொம்ப காரம் இல்லாமல் விதமாக பழைய சோறோடு வச்சு, அல்லது வெறும் சாதம் அதோடு வச்சு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா ஹர்ட் பண்ணாமல் இருக்கும். மற்றபடி இது அல்சரை க்யூர் பண்ணிடும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது.